வணக்கம் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எஸ்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸ் பெஸ்ட்டா அல்லது FT003 மினி டிகோடர் பெஸ்ட்டான்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், ஒரு ஆக்ஸ் இன்புட் வருது. இந்த FT003 பொறுத்தளவுக்கு ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், ஒரு ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி இன்புட்டு, மொத்தம் மூணு இன்புட் வருது. இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி இன்புட்டு கிடையாது, ஆப்டிக்கல் கோஆக்சல் மட்டும்தான் இருக்குது. ரெண்டாவது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் டூ சேனல் அதாவது பிசிஎம் வந்துச்சுன்னா ப்ரோலாஜிக்காக கன்வெர்ட் பண்ணும் இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸு. இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு டால்பி டிஜிட்டலும் சப்போர்ட் பண்ணும், டிடிஎஸ்ஸும் சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு இது பிசிஎம் இன்புட் வந்துச்சுன்னா ப்ரோலாஜிக் டூவாக கன்வெர்ட் பண்ணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரோலாஜிக் டூவை பொறுத்தளவுக்கு ஆடியோ ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஎஸ்பி மினி டிக்கு இன்ஃபில்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு 5.1 ஆடியோ கண்டென்ட் நம்ம சோர்ஸ் அதாவது ஆப்டிக்கல் அல்லது கோஎக்சல் அல்லது ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சியில் இன்புட் வருதுன்னா, பேஸு சப்பு பொருளில் வர பேஸை வந்து சப்பு பொருளில் வராமல் வேறு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் மட்டும் அந்த பேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேஸை கொண்டு வந்து கரெக்டாக வந்து நம்ம சப்பு பொருளை இது வந்து லிங்க் பண்ணிடுவோம். அப்படிங்கும்போது சப்பு பொருளில் பேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அது வந்து பேஸ் மேனேஜ்மெண்ட்டு இன்பில்ட் ஆகிருக்கனால அது கிடைக்கும். ஆனால் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. சப்பு பொருளில் பேஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வித்தியாசம் தெரியும். மற்ற டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆடியோலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ஸ் மியூசிக்லாம் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ஸ் மியூசிக் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் மட்டும்தான் பேஸ் வரும், அது சப்பு பொருளில் வராது அந்த பேஸு. ஆனால் இந்த கிட்ட பொறுத்தளவுக்கு அந்த பேஸை வந்து சப்பு பொருக்கு கரெக்டாக வந்து கொண்டு வந்துடும் இந்த போர்டு. அந்த வகையில் இந்த போர்டு வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இதில் அந்த ஆப்ஷன் இல்லை. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு சர்வீஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு சர்வீஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், ரைட்டுங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா FT003யோடு ஒப்பிடும்போது இது வந்து ஒரு 30% கம்மியாக தான் இருக்குது ரிசல்ட்டு. இது 30% கூட இருக்குது ரிசல்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஹெச்டிஎம்ஐ ஆர்சியில் நீங்கள் ஆடியோ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்டிக்கல் கோஆக்சல் இந்த ரெண்டுலேயும் யூஸ் பண்ணுற ஆடியோவோட இந்த ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சியில் இன்புட் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆடியோ ரிசல்ட் பக்கா தெளிவாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு மியூசிக் கூட மிஸ் ஆகாது. ஆனால் இதில் வந்து ஆப்டிக்கல் கோஆக்சலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லேசாக வந்து உங்களுக்கு சிக்னல் லாஸ் இருக்கும். ஆனால் இந்த ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சியில் சிக்னல் லாஸு கம்மி, ரைட்டுங்களா? ஆடியோ ரிசல்ட் அருமையாக இருக்கும். அது ஒன்று இந்த போர்டில் பெஸ்ட்டு. மொத்தத்தில் உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் இந்த மினி டிகோடர் அல்லது இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸானு சூஸ் பண்ணோம். இது வந்து மார்க்கெட்டில் சீப் அண்ட் பெஸ்ட் மாடலு. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதை பொறுத்தளவுக்கு இதை யூஸ் பண்ண நண்பர்களுக்கு தெரியும். இதை ரிமோட் கிட்லேயே நம்ம ஈஸியாக இணைச்சிக்கலாம். இந்த இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ரிமோட் கிட்லேயும் இணைக்கலாம். ஆடியோ ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ரெண்டாவது சில நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்குறீங்க. பொதுவாக வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸை பொறுத்தளவுக்கு உங்களோட மீடியா பிளேயர் ஆண்ட்ராய்டு டிவியாக இருக்கலாம் அல்லது எம்ஏ மீடியா பிளேயராக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த மீடியா பிளேயராக இருந்தாலும் அந்த மீடியா பிளேயரில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட்டட் இருந்துச்சுன்னா அதில் ஆடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வேலை செய்யும். அதில் ஆடியோ வரலைன்னா இதுலேயும் வராது, ஓகேங்களா? அது உங்களுக்கு ஒன்று சொல்ல நினச்சேன், அவ்வளோதான். அவ்வளோதான் நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.